हाई फ्रेंड्स इनके नाम पोन्नांगन्नी कीरा कड़ेल एप्डी सेय्यरदुन्नु पाकलाम। अदुक्कु ना ओरु कट्टु पोन्नांगन्नी कीरा वांगी वच्चिरुक्केन। ना एक्स्ट्रावे ओरु कट्टु वांगी अदै क्लीन पण्णि वच्चिरुक्केन। अदै एप्डी आयरदुन्नु ना इंगे उंगलुक्कु क्लीन पण्णि काम्मिक्किरेन। मुदल्ल इंद तंडु पगुदिय मट्टुम नुनियिल किल्लिक्कणुम। मीदि इरुक्किरदुल इंद इलै पगुदिय मट्टुम एडुत्तुक्किट्टु இங்க இருக்கிற இந்த காம்பை நாம போட்டுடுவோம். இந்த மாதிரி நான் ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரையை க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கீரையை நல்லா ஒரு 2-3 டைம் தண்ணி நிறைய ஊத்தி க்ளீன் பண்ணி வெச்சுக்கோங்க. ஏன்னா அதுல நிறைய மண் இருக்கும். எல்லா கீரையிலுமே பொதுவா 2-3 டைம் கழுவுறது பெஸ்ட். அடுத்து ஒரு கடாயில ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு அளவு எடுத்து அதை ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சு கழுவி எடுத்துக்கேன். அதுலயே और मीडियम सैज तकाली और ओंर तकालियों और पत् पल पूरें पचमि ये वीटल कुा कार अधिक सापड़ाटा वर पचम मटे ना वेग वे कुर यूस पड़ा ऐना कुर यूस पड़ा पर्प रोम कुछ कीरे कड़क नमक ना कीर रोम कुन कड़ा वेग वे पर्प वेटो अद्क पक नान सापा அரிசியும் வச்சிட்டேன். கீரைக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு செம்ம காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். பருப்பு வெந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த ஓரத்தில் இருக்க அந்த கடாயில் ஓரமாக இருக்கு இல்லைங்களா, அந்த நுரையெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுடுங்க. ஏன்னா அது இந்த பருப்பில் ஒரு சிலதெல்லாம் தூசியெல்லாம் ஒட்டியிருக்கும். அதை நம்ம கழுவும்போது வராதது கூட பருப்பில் வேகும்போது வெளியில் வந்துடும். அதை எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுங்க, வெளியில் எடுத்து போட்டுடுங்க. இங்கே ना உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிட்டேன். அடுத்து உருளைக்கிழங்கு எப்படி பொரியல் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க பாருங்க, பருப்பு இப்போ ஒரு முக்கால் பாகம் அளவுக்கு வெந்திருக்கு. பாத்தீங்களா, தெரியுதுங்களா, முழுசா வேகாம, ரொம்ப முழுசா வேகாம ஒரு முக்கால் பாகம் அளவுக்கு வெந்திருக்கு. இந்த நேரத்துல நம்ம கீரைய பருப்புல சேர்த்துடலாம். நாம க்ளீன் பண்ணி வச்சிருக்க கீரையை இதல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துருங்க. ஓகே, இத லேசா கிண்டி விடுங்க. இது கொஞ்ச நேரம் வேகட்டும். கீரை ஒரு 5 மினிட்ஸ் வெந்துட்டு இருந்தா போதும். இங்க பாருங்க, கலர் மாதிரி ஒரு மாதிரி கிரீனிஷ் கலரா தெரியுது பாருங்க கீரை, கீரையோட தண்ணி. சோ அது வரைக்கும் வெந்துட்டு இருந்தா போதும். இந்த டைம்ல நம்ம கீரையை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கீரையை எடுத்து பருப்பு சட்டியில போட்டு கடஞ்சிக்கலாம். நான் எப்பவும் கீரையை பருப்பு சட்டியில தான் போட்டு கடைவேன். ஒரு சிலவங்க மிக்ஸியில கடைவாங்க, அது அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்ல, சத்தும் இருக்காது. அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு பருப்பு சட்டியில கடஞ்சி பாருங்க. இதுதான் பருப்பு சட்டி. உள்ள பாருங்க, ஒரு மாதிரி சுரசுரன்னு குறகுறப்பா இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா. இத நான் நல்லா கழுவி வச்சிருக்கேன், வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். மீன் குழம்புக்கு, கார குழம்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கு தனியா இருக்கு, அது உள்ள இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ஃபுல்லாகவே பிளைனாக இருக்கும். ஸோ அந்த சட்டியில் கடையாதீங்க. பருப்பு சட்டி வாங்கி அது கீரை கடையிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் இந்த கீரையை நம்ம போட்டு கடைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கீரையில் இருக்க தண்ணியை நம்ம வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் பருப்பில் பருப்பு சட்டியில் கீரையை கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே நாம அதில இருக்க தண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைஞ்சா மேலலாம் தண்ணி அடிக்காம ஈஸியா சீக்கிரம் கடைஞ்சிடலாம். இதுதான் மத்து. இந்த மத்தை யூஸ் பண்ணி தான் இப்போ நான் கீரையை கடைய போறேன். அடுத்து கீரைக்கு தாளிப்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோ ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்து வச்சிக்கிட்டு அதுல நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சமாவே சேர்த்துக்கோங்க, கீரைக்கு எண்ணெய் அதிகம் தேவையில்லை. அடுத்து தாளிப்புக்கு 1 ஸ்பூன் கடுகு, 2 வரமிளகாய், ஒரு 3 பூண்டு
பூண்டு பல்லை உரித்து தட்டி வச்சுருக்கேன். எப்பயுமே கீரைக்கு பூண்டு பல்லை தட்டி போட்டு பாருங்கள், தாளிக்கும் போது அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டுமே சேர்ந்துருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிட்டு அது பொரியும் போது, கடுகு பொரியும் போது ரெண்டு பூண்டு பல்லையும் சேர்த்துக்கிட்டு வறுமிளகாவையும் சேர்த்துக்கலாம். ஸோ பூண்டோட வாசனை நல்லா வருது. அந்த வாசனைக்காக தான் கீரையில் பூண்டு பல்லை தட்டி சேர்க்க சொல்கிறேன். பருப்புலையும் போட்டிருக்கோம், இருந்தாலும் தாளிக்கும் போதும் ரெண்டு பூண்டு பல்லை சேர்த்தா ரொம்ப நல்லது, வாசனையாகவும் இருக்கும். இப்போ இந்த தாளிப்பை இந்த கீரையில் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த கீரையை கடைஞ்சி சர்வ் பண்ணலாம். கீரையிலிருந்து வடிகட்டி வச்சோம் இல்லையா பருப்பு தண்ணி, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் கீரையிலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்மளுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பொன்னாங்கண்ணி கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.